சுமன் குமாரி இந்த இரண்டு நாட்களில் சமூக வலைதளங்களில் அதிகமாக தேடும் பெண்ணாக மாறியுள்ளார். யார் இவங்க, அப்படி என்ன பண்ணாங்க, வாங்க பார்க்கலாம். ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் சுமன் குமாரி. அவரது தந்தை எலக்ட்ரீசியனாக பணிபுரிகிறார், தாயார் வீட்டு வேலை பணிப்பெண்ணாக இருந்து வருகிறார். ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனை தான் இந்த சுமன் குமாரி. இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா, வாங்க தெளிவா சொல்றேன். சுமன் குமாரி BSF என்று அழைக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையில் உதவி ஆய்வாளராக 2021 தனது பணியை துவங்கி இன்னைக்கு எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பரா உருவாகி இருக்காங்க. அதனாலதான் இந்த சுமன் குமாரி சமூக வலைதளங்களில் தேடக்கூடிய பெண்ணாகவும் மாறியுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையில் உதவி ஆய்வாளராக தனது பணியை துவங்கிய போது பஞ்சாபில் ஒரு படைக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. தன் படையுடன் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த போது தீவிரவாதிகளின் துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. அந்த துப்பாக்கி சூடும் தாக்குதல்களின் அச்சுறுத்தலை கண்ட சுமன் குமாரி துப்பாக்கி சூடு பயிற்சியில் சேர வேண்டும் என முடிவெடுத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக அதற்கான படிப்பினை தொடர தனது மேலதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதி படிப்பிற்கான ஒப்பந்தத்தை முறையாக பெறுகிறார். அதனால் இந்தூரில் இருக்கின்ற மத்திய ஆயுதங்கள் மற்றும் தாந்திரபாய பள்ளியில் 8 வார துப்பாக்கி சூடும் பயிற்சியில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்ட சுமன் குமாரி துப்பாக்கி சூடும் பயிற்சியில் 57 பேர்களில் 56 பேரும் ஆண்கள், தான் மட்டும்தான் பெண் என்று இருந்தும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக பயிற்சியில் சேர்கிறார். கமாண்டோ பயிற்சிக்கு பிறகு எல்லை பாதுகாப்பு படையின் கடினமான பயிற்சிகளில் ஒன்றாக இந்த பயிற்சி கருதப்படுகிறது. 8 வார பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த இவர் BSF முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனையாக மட்டுமில்லாமல் சுமன் குமாரி இன்ஸ்ட்ரக்டர் கிரேடும் பெற்று அசத்தியுள்ளார். பயிற்சி கற்றுக்கொள்ள படிக்க வந்த சுமன் குமாரி இன்று படித்து முடித்து பயிற்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதிக்கான இன்ஸ்ட்ரக்டர் கிரேடையும் பெற்றுள்ளாராம். துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு திடமான உடல் மற்றும் மன வலிமை தேவைப்படும் நிலை என்பதால் ஆண் வீரர்களை இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள யோசிக்கும் போது பெண்ணாக சுமன் குமாரி படைத்துள்ள இந்த சாதனை இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய மதிப்பை தேடித்தந்துள்ளது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று ஒட்டுமொத்த பெண்களுக்குமே பெருமை சேர்த்த சுமன் குமாரின் இந்த சாதனையை ஒட்டுமொத்த பெண்களுமே தங்களுடைய சாதனையாக நினைத்து கொண்டாடி வருகிறார்கள். இந்த சூழலில் சுமன் குமாரியின் சாதனையை பாராட்டி நாமும் வாழ்த்துக்கள் சொல்வோம். வாழ்த்துக்கள் சுமன் குமாரி. சுமன் குமாரி போன்று இன்னும் எத்தனையோ பெண்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.